சம்சார ஈடுபாடு மனதிற்கே இந்த மனசின் பிரதாபத்தை விளக்க ஒரு பூர்வ காலத்து விஷயத்தைச் சொல்லுகிறேன் இப்பூமியின் ஒரு பாகத்தில் ஒரு காலத்தில் ஆயிரம் கைகளை அடைந்த பிராமணன் ஒருவன் இருந்தான் நான் ஒரு தினம் எதேச்சையாக இக்காட்டின் வழி செல்லுகையில் இந்த பிராமணனைக் கண்டேன் கண்டது மிக ஆச்சரியப்படத்தக்கது ஏனெனில் இவன் தன் ஆயிரம் கைகளிலும் கனத்த தடிகளை பற்றி தன்னைத்தானே பலமாக அடித்து கொண்டு போதுமான அளவு அடி விழுந்த பிறகு அதன் துன்பத்தால் வெகுதூரம் தூரம் ஓடிக் களைத்து கடைசியில் போய் ஒரு பாழும் கிணற்றில் விழுந்தான் கொஞ்சம் சிரமம் தீர்ந்ததும் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அடித்து கொண்டு ஓடிக் களைத்து கடைசியில் ஒரு முள் நிறைந்த புதரில் போய் விழுந்தான் திரும்ப திரும்ப இவ்வாறு செய்து வந்ததன் காரணம் தெரியாமலும் மேலும் அவன் என்ன இன்பத்தை அடைகிறான் என்பதை அறியவும் ஓடிக்கொண்டிருந்த பிராமணனை நிறுத்தி அவன் அவ்வண்ணம் செய்வதன் நோக்கம் என்னவென்று கேட்டேன் கேட்டவுடன் சற்று தயங்கி பிறகு கொஞ்சம் ஆலோசித்து அதைத் தொடர்ந்து துக்கித்து கடைசியாக முகமலர்ச்சியடைந்தான் அடைந்தான் அதன் பிறகு இவனுடைய பல கால்களெல்லாம் ஒவ்வொன்றாக மறைந்து உடல் சுருங்கி சிரசும் நாசம் அடைந்ததைக் கண்டேன் இவ்விதம் தேகத்திலிருந்து விடுபட்டவனாய் மறைந்தான் அவ்விடம் விட்டு சற்று தூரம் சென்ற பிறகு இன்னொரு பிராமணனைக் கண்டேன் அவனும் அதே மாதிரி அடித்துக்கொண்டும் ஓடிக்கொண்டும் ஒரு வாழைத் தோட்டத்தில் போய் விழுவதும் அவ்விடம் விட்டு எழுந்து பழையபடி அடித்துக்கொண்டு ஓடுவதுமாய்ச் செய்து வந்தான் இன்னும் சற்று தூரம் சென்ற பிறகு இன்னும் ஒரு பிராமணன் அதேவிதம் செய்வதையும் ஆனால் முள்காட்டை நாடிச் செல்வதைக் கண்டேன் மேலே போகப் போக அநேக ஜனங்கள் அவ்விதமே செய்வதைக் கண்டு வந்தேன் இவர்களை நெருங்கி தாங்கள் செய்வதின் கருத்தென்னவென்று கேட்டபொழுது சிலர் என்னைக் கண்டு நகைத்தார்கள் சிலர் அசட்டை செய்தார்கள் சிலர் நான் ஒன்றும் அறியாதவனென்று எண்ணி பேசாமலும் போய்விட்டார்கள் ராமா இந்த கதையின் தாத்பரியத்தை நீ அறிவாய் என்று நினைக்கின்றேன் நான் கண்டதாகச் சொன்ன பிராமணர்களெல்லாம் அவரவர்களின் மனதே இம்மனதே பல மனிதக் கூட்டங்களாக பல்வேறு விதமாக விஸ்தரித்து சிலர் புத்திமான்களாகவும் சிலர் மகா மோகமடைந்தவர்களாகவும் வேறு சிலர் முழு முட்டாள்களாகவும் இருந்து உலக நடைக்கு காரணமாயிருந்து வருகிறார்கள் இம்மனதுதான் உலகத்தில் அடையப்படும் இன்பத் துன்பங்களையும் அனுபவித்து வருகிறது ஜடமாகிய தேகம் என்ன அனுபவத்தை ருசிக்க முடியும் சில மனது முழுக்காட்டில் விழுவது போல் துக்கத்தை நோக்கியே செல்லுகின்றது விவேகம் போதிக்கப்படினும் ஒப்புவதில்லை சில மனங்கள் சுகபோகங்களையே நாடிச் செல்லுகின்றன விவேகத்தையுடைய மனங்கள் மிகவும் சொல்பம் இவைகள்தான் நல்ல போதனையால் லாபத்தை அடைகின்றன ஆகையால் இந்த பிரபஞ்சத்தின் விஸ்தரிப்புக்கு காரணம் மனசே பிரபஞ்சம் நடைபெறுவதும் இந்த தான் இதுதான் ஜீவன் என்றும் சொல்லப்படும் மேற்சொல்லிய கதையில் உரைத்தபடி இன்ப துன்பங்களை மனது தானாகவே தேடிக் கொள்ளுகிறது தான் சங்கல்பித்ததையே இன்னொரு சொரூபத்தில் பலனாக அடைகிறது ஆகையால் யார் ஒருவன் கர்மமும் பலனும் ஒரே மனதின் வேறுபாடென்று அறிந்து அதற்கு மூலமாகிய சங்கல்பத்தை ஒழித்து சாந்தத்தையும் மெளனத்தையும் அடைகிறானோ அவன் ஆத்மாவை அறிவான் ஆகவே மனஸ்தான் உற்பத்தியானதாகவும் அழிந்ததாகவும் இருப்பதாகவும் இல்லாததுவுமாகத் தோன்றுகிறது சாசுவதமான தோற்றத்தை எப்பொழுது கொடுக்கவில்லையோ அப்பொழுது அது சத்தியமில்லை தவிர ஞானம் அக்ஞானம் சம்சாரம் விடுதலை என்பனவெல்லாம் இம்மனதைப் பற்றி சொல்வதேயன்றி ஆத்மாவை பற்றியல்ல இந்த மனசோ அசத்தியம் ஆகையால் அதை தழுவியிருப்பதெல்லாம் அசத்தியமே ஆத்மாவைப் பற்றி பேசுங்கால் இவைகள் ஒன்றுமே ஒட்டாது ஆகையால் பந்தம் மோட்சம் என்பவைகள் அக்ஞானிகளை குறித்துச் சொல்லும் வார்த்தைகளை ஒழிய வாஸ்தவமில்லை ஆகையால்தான் பிரபஞ்சம் முற்றிலும் தோற்றமென்று நாம் சொல்லுகின்றோம்